இளைஞர்கள் பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமா கூடியிருக்கிற இந்த காட்சியில் இந்த கம்பனை பற்றி ஏகப்பட்ட செய்திகள் ரெண்டு கட்சியும் சொல்லியிருக்கிறாங்க. இல்லாட்டி அவரை கவி சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்களா? யோசிங்க, கவிதை பாடியிருக்கிறாங்க, கவிதையை இப்போ நம்மெல்லாம் போட்டால் புலவர்னு போட்டுக்கிடுவோம். ஒரு கவிதை இப்போல்லாம் கவிஞர்னு எல்லாரும் போட்டுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மிக அதிகமாக உலாவுகிற நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, லாட்ரி டிக்கெட் விற்கிற ஆள் இல்லை, அது கூட நிறுத்திட்டாங்க. எங்க நீங்கள் போங்க, கவிஞர் தான். என்னடா படிச்சிருக்க அப்படின்னா, என்ன படிக்கணும், என்ன படிக்கணும், இல்லையா நீ என்ன படிச்சிருக்க? நான் என்னது படித்தேன், எல்லாம் இயற்கை கொடுத்த வரம்ன்றான். சரி என்னடா படிக்கல, ஏதாவது கம்பன் படிச்சிருக்கியாடானா? கம்பனை என்னையை படிக்க சொல்லியா? படிப்பு கிடையாது, நான் கவிதை ரொம்ப பெருசாலாக போயிட்டான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் இல்லாமல் கம்பனை பாருங்க, அவனை கற்றவர்கள் எல்லாம் கவி சக்கரவர்த்தி. ஒரு கவிஞன் அவரை பற்றி போட்டான், அபிநவ கவிநாதன்னா அவருக்கு ஒரு பேர் வைமுக்கோ, அதை பிரமாதமாக குறிப்பிட்டு எழுதுவார், அபிநவ கவிநாதன். ஏன்னா அவனுடைய கவிதை இருக்கு, அக்கவிதை புதிய 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 உத்திகளை வைத்து கொண்டு, அந்த காலத்தில் தொல்காப்பியத்தில் சொல்லுவான் எப்படி சொல்லணும் அப்படின்றதுக்கு உத்தின்னு சொல்லுவாங்க தொல்காப்பியர், உத்தின்னுவார். ஒரு கவிதையை படைக்கிறதுன்றா எந்தெந்த முறையில் சொல்லலாம் அப்படின்றத இந்த உத்திகள்னு சொல்ல 32 உத்திகள் வரிசையாக சொல்லுவார். நாம் அப்படித்தான் பார்த்துக்கிட்டு வந்தோம். இங்கே இந்த கம்பனை படித்தவர் என்ன செஞ்சார்னா, அவருடைய உத்திகளை எல்லாம் பார்த்து வண்ணமும் 96 அந்த பாட்டு அவர் பாட்டு தானா இல்லை அது இடைச்சிருக்கலான்னு பல ஒரு கவி சக்கரவர்த்தினா கம்பன் வீட்டு கட்டு தறியும் கவி பாடும்றான். கவிதையை அவன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காள், கம்பன் பாட 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 கேட்டு 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 கட்டுத்தறி இருக்கு பாருங்க, அங்கே இருக்க கண்ணுக்குட்டி இல்லை, அந்த கட்டுத்தறிய அது பாடுமா? அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு அவனுக்குள்ள கவிதை ஊட்டெடுத்து இருக்கு, பொங்கி இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது உள்ளபடியே கம்பன் பெரிய ஆளுதான். புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நானே, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னா இப்போ பாரதிக்கு எவ்வளோ தூரத்துக்கு கம்பனில் ஒரு ஈடுபாடு வந்துச்சு பாருங்க. ஒரு கவிதை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு, புவியினுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து புலத்திற்றாகி, அப்புறம் அவியக துறைகள் தாங்கி ஐந்தனை நெறியலாவி. என்ன சொல்றாரு ஒரு கவிதை அப்படின்னா, அதுக்கு அலங்காரங்கள் இருக்கணும். அணி பூமிக்கு எப்படி இந்த நீர் அலங்காரமாக இருக்கிறதோ அதுபோல ஒரு கவிதைக்கு அலங்காரம் இருக்கணும். நமக்கு என்ன அலங்காரம்? நம்ம வீட்டு பொம்பளைகிட்ட சொன்னால் அலங்காரம்னா இரியா வர்றே, இரு உன்னோட வந்துட்டாலும் மனத்து தான் போகும், மனுஷி உங்கூட வருவாளா? தனியானே போனால் ஒரு ஒழுங்காக கூடையாக வருவேன், என்னை இழுத்தே அடிப்ப நீ போ, நான் வீட்டிலேயே தானே இருக்கேன்டுவான். அவளுக்கு அலங்காரம் என்ன, கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டான்னா இருக்கிற நகைகள் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு அலங்காரம் பண்ணிக்கணும் இல்லையா? கவிதைக்கு என்னையா அலங்காரம், என்ன அலங்காரம் கவிதைக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு அலங்காரத்துக்கு ஒரு பாட்டு மட்டும் நான் இங்கே கொண்டாந்துருக்கிறேன். வண்டி வண்டி பாட்டு இருக்குது கம்பரில், ஒரே ஒரு பாட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கிடோமே. என்ன, பம்பை போய் கரை, அந்த கரையில் போய் நிற்கிறான் ராமன். நிற்கிற ராம என்ன செய்கிறானா, பொய்கையில் பூத்து கிடக்கு, தாமரை பூத்து கிடக்கு, குவளை பூத்து கிடக்கு. இந்த காட்சியை பார்க்குறான், சீதையின் ஞாபகம் வந்துருச்சு. சீதனுடைய நினைவு வந்துருச்சுன்னா அவன் நெஞ்சம் எப்படி இருக்கும்? அவள் இல்லாத இந்த நேரத்தில் என்ன செய்தான், பக்கத்தில் இருக்கக்கூடிய நீலோற்பல மலர், அந்த நீலோற்பல மலர்களெல்லாம் காற்றுல அப்படி அசையுது, கண் அப்படி திறந்து மலரை பார்க்குது, அப்படி அப்படி மலர்ந்து காற்றுல அசையுது. இவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, உனக்கு கூட என்னைய பார்த்தா சிரிப்பாக இருக்கு, இல்லை நீ சிரிக்கிற, என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே நீ சிரிக்கிறாய்,
நீயும் இன்னைக்கு கொன்று விடுவாயோ அப்படின்னு சொல்ற அந்த கற்பனை இருக்கு பாருங்க. ஒரு கற்பனை. காரணம் என்ன? பிற மொழிகளில் அவன் கற்றுக்கொண்ட ஈடுபாடு, அந்த மொழிகளில் அவனுக்கு ஈடுபாடு வந்த குறிப்பாடு, சொற்களை எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிக அற்புதமான சொற்களை படைக்கிறான். இவ்வளவு படித்த கம்பன், இவ்வளவு தெரிஞ்சு வச்ச கம்பன், அதை என்ன சான்றோர் கவின்னு சேரன் சொல்கிறானே இல்லைங்களா? சான்றோர் கவின்னு சொன்ன குறிப்பாடு அவனுடைய கவிதை எப்படி இருக்கணும், ஏதாவது ஒன்று விஷயம் சொல்லியிருப்பான்ல, அது எப்படிங்க, என்ன விஷயம் அப்போ பார்ப்போமே. ஒன்று 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 ரெண்டு மட்டும் பார்த்துட்டு போதும். தமிழ் பண்பாடு தடம் புரண்டு கொண்டு இருக்கிறது, வீழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதை கண்டுபிடித்து இந்த மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு எதிர்காலத்தை பற்றி கணிக்கின்ற ஞானிகள் இந்த மண்ணிலே அருகி போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இதை எடுத்து சொல்லணும், துணிந்து சொல்லணும். நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து சொல்லணும். இதுக்கு இந்த பகைவனுக்கு அந்த பகைவனை பாராட்டுகிற காட்சி, பல காட்சிகள் ராமாயண கதையில் பல காட்சி. என்ன, இந்திரஜித்தும் இலக்குவனும் யுத்தம் நடத்துகிறாங்க. இந்திரஜித்து எவ்வளவு மட்டமான ஆள், அவன் எவ்வளவு மோசமான ஆள், என்னென்ன ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணியிருக்கிறான். ஒரு பக்கம் நல்லவனாகவும் நடந்திருக்கிறான், ஆனால் களத்துக்கு வந்துட்டான்னு சொன்னால் அவன் என்னென்ன மாய தந்திரங்களெல்லாம் பண்ணியிருக்கிறான். அந்த இந்திரஜித்து களத்தில் இலக்குவன் விட்ட அம்புகளை எல்லாம் பறிக்க முடியாமல் பறிக்கிறான். அதை எடுத்து ஒவ்வொரு கூட பறித்து அதை எடுத்து இலக்குவன் மேலே எய்கிறான், ஒவ்வொன்றா எடுத்து எய்கிறான். எடுத்து அவனால் முடியலை, தடுமாறுறான். அந்த தடுமாறுகிற காட்சியை பார்த்து நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும். நம்ம கிரிக்கெட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எதிரியை ஒரு பாலில் விழத்தட்டான்னு வச்சுக்கோங்க, ஸ்டம்பில் அடித்து காலி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அடித்தவன் இருக்கான் பாருங்கள், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த டிவியில் பாருங்கள், நீங்கள் நம்ம ஆளாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான்காரனானாலும் சரி, ஒரு பந்தை அடிச்சிட்டானா, அதுக்காக இவன் குதிக்கிற குதியை பார்க்கணுமே. அப்புறம் ஓடிப்பு ஒருத்தனை கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் அவங்களேன்னா அப்படி ஒரு பார்வை. இது பண்பாடு இல்லையா? இது பண்பாடு இல்லையா? அவன் இவன் எய்த அம்புகளையெல்லாம் கடைகளையெல்லாம் பறித்து பறித்து எய்கிறாத சொல்கிறான், எய்த வன் பகழி எல்லாம் பறித்து இவன் என்மேல் எய்யும். இந்திரஜித்து அவன் மேலே இலக்குவன் எய்த பகழிகளை எல்லாம், கொடிய அம்புகளை எல்லாம் பறித்து என்மேல் எய்யும், கை தடுமாறாது. நான் பாராட்டுறேன் பாருங்க, அப்ரிசியேஷன் தானா? யார் அப்ரிசியேட் பண்ணுறான்? எதிரி அப்ரிசியேட் பண்ணுறான். கை தடுமாறாது, பறிக்கிறானே. பறிக்கிற போது வீரனுக்கு அவன் உள்ளுக்குள்ள அம்பகம் பறிக்கும் போது பறித்தா என்னென்ன ஆகுமோ இல்லை? நமக்குள்ளே ஒரு சின்ன கத்தி அப்படின்னு உள்ளே விட்டு அப்படி முள்ளுத்தான் எடுத்துருப்பா வீட்டு பொம்பளை, வீட்டு பொம்பளை நம்மளும் பெருசு சுகமாக போய் தாத்தாவா முள்ளு குத்திருச்சு. அப்புறம் அந்த மாதிரி சொல்லும், செருப்பை போட்டு தொலை நான் கேட்குறியா நீ? எதிரே அம்பை பறித்து கொண்டிருக்கிற வீரனை பார்த்து, வீரனாவன் கொடிய பகைவன், தாழ முடியாத பகைவன், அந்த பகைவனை பார்த்து பாராட்டுகிற பண்பு இருக்கு பாருங்க. அந்த பண்பு இலக்கியத்தை படிக்கிற போது இப்படி ஒவ்வொரு பாத்திரங்களாக, ஒவ்வொரு களங்களாக, இப்போ நான் சொன்னது வந்து ஒரு சுருக்கமாக ஒரு ரெண்டு மூணு வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு களங்களாக இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னால், பெரியோர்களே, கல்ச்சர் பண்பாடு அது என்ன, அதனுடைய முடிவு என்ன? ரைட் லிவிங்னா சாமர்செட் மாம்ன்ற ஒரு அறிஞர், பண்பாட்டின் உச்சம் என்னவென்றால் சரியான முறையான வாழ்க்கை, அதான் பண்பாட்டின் உச்சம். அந்த பண்பாட்டின் உச்சத்தை நீங்கள் கம்பராவலியத்தை படிக்கிற பொழுது கவிதை இருக்கு, கவிதை அந்த ஜிங்கிளிங் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவான், அது ஒரு ஆறு போகிற பொழுது அது போடுகிற அசை, அவர் போடுகிற ஓசை, அது கரைகளை தழுவி நிற்கிற பொழுது ஏற்படுகிற குளிர்ச்சி, அது மரங்களின் கா வேர்களில் போய் பாய்கிற பொழுது மரங்கள் நின்று நிமிர்ந்து பார்க்கிற அந்த பசுமை, இவையெல்லாம் பார்க்கிற பொழுது ஆற்றின் ஓட்டத்திலே நாம் மகிழ்ந்துதான் போகிறோம், அந்த வேகங்களிலே நாமும் குளிர்ந்துதான் போகிறோம். ஆனால் அது கடைக்கால்களில் ஓடி, வாய்க்கால்களில் ஓடி, வயல்களிலே பாய்ந்து விளைச்சை ஏற்படுத்தி தகு தகு தகுதி என்று நின்று நிற்குது பாருங்க, பசுமை பயிர்கள் எழுந்திருக்கு பாருங்க. அதை பார்க்கிற பொழுதுதான் இந்த பயிர்களைப் போல உயிர்கள் செழிக்கின்ற காட்சியிலே
அந்த பண்பாட்டை கம்பன் சொல்லுகிற ஒவ்வொரு 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 பகுதியிலும், பகைவனாக இருந்தாலும் சரி, இளைஞனாக இருந்தாலும் சரி, முதியவனாக இருந்தாலும் சரி, துறவியாக இருந்தாலும் சரி, மன்னனாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் காட்டுகிற காட்சி இருக்க, அதில் கவிதை சிறப்பு ஒரு 45 விழுக்காடு என்று சொன்னால், பண்பாட்டின் மேன்மை ஒரு 55 விழுக்காடு என்று சொல்லலாமா? அது இல்லை என்றால் கம்பன் இல்லை, நாமும் இல்லை. அதனால் கம்பன் புகழ் பாடுகிற பொழுது அவன் காட்டியிருக்கின்ற அந்த பண்பாட்டு மேன்மையை வணங்குவோம், வாழ்த்துவோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.